நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் நியமன தேர்வு தாள் 2 தாள் 1 முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு போன்ற போட்டித் தேர்விற்கு பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய நமது குழு நண்பர்களின் கவனத்திற்கு. நண்பர்களே, இந்த போட்டித் தேர்விற்கு மிக முக்கிய பகுதியாக இருக்கக்கூடியது சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். சோ அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்டுக்கு நம்முடைய சுபிக்குழுவின் சார்பாக நம்ம என்ன செய்யறோம், டெஸ்ட் பேஜ் ஆனது நம்ம என்ன செய்யறோம், ஸ்டார்ட் பண்றோம். சோ அதனை குறித்த ஒரு முழுமையான தகவலத்தை இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வாக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர் நியமன தேர்வு தாள் 2 இருக்கட்டும், இடைநிலை ஆசிரியர் நியமன தேர்வு, சோ இவங்களுக்காக நம்ம என்ன செய்யறோம், இலவச மாதிரி தேர்வுகளானது இந்த தமிழ் கட்டாய தேர்வுக்காக நம்ம என்ன செய்யறோம், ப்ரொவைட் பண்றோம். சோ இந்த தேர்வுல எப்படி இணையணும், இந்த தேர்வுக்கான ஷெட்யூல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சுட்டோம், ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்கிறோம். சோ இன்றைய வீடியோக்கள்ல நீங்க படிக்க வேண்டிய பகுதி என்ன, சோ அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம டோட்டலா உங்களுக்கு கொடுக்க போறோம். சோ அதற்கான மெட்டீரியலை குறித்த தகவல், க்வெஸ்சன் பேங்க் குறித்த தகவல், சோ இதை வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். நமது சுபி குழுவின் சார்பாக இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமா இருக்கட்டும், பிஜிடிஆர்பில குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா தமிழ் பாடப்பிரிவு ஆசிரியர்கள் அதே மாதிரி வரலாறு பாடப்பிரிவு ஆசிரியர்களுக்கு நம்ம நினைச்சோம் டெஸ்ட் பேஜ் ஆனது நம்ம கண்டக்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கோம். சோ அது போக இந்த பிஜிடிஆர்பி கடுத்து நியமன தேர்விற்கும் இதே ப்ராசஸ் தான், தமிழ் பாடப்பிரிவு ஆசிரியர்களுக்கு நம்ம டெஸ்ட் பேஜ் கொடுக்குறோம், அதே மாதிரி வரலாறு பாடப்பிரிவு ஆசிரியர்களுக்கு. இடைநிலை ஆசிரியர் நியமன தேர்வுக்கு கிட்டத்தட்ட 4 டெஸ்ட் பேஜ், 4th டெஸ்ட் பேஜ் ஆனது நம்ம கண்டக்ட் பண்ணி போறோம். இப்ப 5வது டெஸ்ட் பேஜ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைச்சிருக்கோம் நவம்பர் 20 இருந்து ஆரம்பிக்கிறோம். சோ இந்த ஆசிரியர்கள் எல்லோருமே இணைந்து இந்த தமிழ் தகுதி தேர்வுக்கு தங்களை தயார் செய்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய யூடியூப்ல ஃபாலோ பண்ணக்கூடிய ஆசிரியர்கள் மொபைல் ஆப்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா வந்து பாத்தீங்கன்னா மொபைல் ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுல பிராக்டிஸ்க்காக காத்து கொண்டு இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், சோ அனைவருக்காகவும் இந்த தேர்வு இலவசமாக கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 32 தேர்வுகளானது ஷெட்யூல் நம்ம கொடுத்துருக்கிறோம். சோ ஸ்டாண்டர்ட் வைஸா உங்களுக்கு இருக்கும், அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10th யூனிட் வைஸா அப்புறம் டாபிக் வைஸா 3 கேட்டகரியில வந்து பாத்தீங்கன்னா இந்த தேர்வு கொடுக்குறோம். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் வைஸா இருக்கும், சரிங்களா, ஸ்டாண்டர்ட் வைஸா நம்ம கொடுத்துறோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம், டாபிக் வைஸா, அடுத்து ஃபுல் மாடல் டெஸ்ட். சோ இந்த பேட்டர்ன்ல ஒவ்வொரு டெஸ்ட்டுமே 75 வினாக்களை உடையதாக ஆன்லைன்ல நம்ம என்ன செய்யறோம், ஆன்லைன் டெஸ்டா இதை உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம். ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கலாம். சோ இதற்கு நம்மளுடைய மொபைல் ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணிட்டு நம்ம பேஜ் கோடு கொடுத்துருக்கிறோம். ஆல்ரெடி முந்தைய வீடியோக்குள்ள பேஜ் கோடு என்னங்கிறது நம்ம தெளிவா உங்களுக்கு சொல்லியிருக்கோம். சோ அந்த பேஜ் கோடை வந்து பாத்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணி நீங்க என்ன செஞ்சுக்கலாம், இந்த தேர்வுல இணைந்து கொள்ளலாம்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சிருக்கோம், வீடியோ கொடுத்துருக்கிறோம். சோ அந்த வீடியோவை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது போக இதற்கான டாபிக்னு சொல்லி பார்க்கும் பொழுது நம்ம உங்களுக்கு கொடுத்துருக்கோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 6th, செகண்ட் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 7th. ஃபுல் புக்குங்கும் பொழுது நீங்க குழம்பிடக்கூடாது, 6th இருக்கக்கூடிய இலக்கண பகுதி மட்டும் உங்களுக்கு, 6th 3 டேம் இருக்குதுதான், இந்த 3 டேம்லயும் இருக்கக்கூடிய இலக்கணம், ஒவ்வொரு டேமுக்கும் ஒவ்வொரு டாபிக் இருக்கும் இலக்கணத்திற்கு. சோ அதை நீங்க என்ன செஞ்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு, அதே மாதிரி 7th இருக்கக்கூடிய இலக்கணம், 8th 8th இருக்கக்கூடிய இலக்கணம். சோ இதே மாதிரி இலக்கணத்தை மட்டும் நீங்க என்ன செய்யணும், 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடியதுல இலக்கணத்தை மட்டும் நீங்க என்ன செஞ்சுக்கணும், ஃபாலோ பண்ணிக்கணும். அடுத்து 10th யூனிட் வைஸா நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, டெஸ்ட் 10th யூனிட் வைஸா கொடுத்துருக்கதுல நீங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உரைநடை, சரிங்களா, ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது உரைநடை, அடுத்து செய்யுள், துணைப்பாடம், இலக்கணம், அடுத்து மொழி திறன் பயிற்சி, மொழி திறன் பயிற்சி. சோ இந்த 5 டாபிக் ஒவ்வொரு யூனிட்டுக்குமே நீங்க என்ன செய்யணும், ஃபாலோ பண்ணிக்கிற மாதிரி இருக்கும்.
சோ அப்ப டென்த்ல ஒவ்வொரு யூனிட் மொத்தம் 9 யூனிட், 9 யூனிட்டுக்கான உரைநடை, செய்யுள், துணைப்பாடம், இலக்கணம், மொழித்திறன் பயிற்சி, இதை ஃபுல்லாமே ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நம்ம இண்டிவிஜுவலா டெஸ்ட் உங்களுக்கு கொடுத்துரும். அடுத்து டாபிக் வைஸ் டெஸ்ட்டுக்குள்ள போயிடுறோம். அடுத்து ஃபுல் மாடல் டெஸ்ட், கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 10 டெஸ்ட் ஆனது உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கோம், ஃபுல் மாடல் டெஸ்டா நம்ம இங்க ப்ரொவைட் பண்றோம். ஸோ இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் வாரத்துல 3 நாட்கள் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்குறோம். வருகின்ற 20ஆம் தேதி ஆரம்பிக்கக்கூடிய இந்த தேர்வு, திங்கட்கிழமை ஒரு தேர்வு நம்ம கொடுக்குறோம், அதே மாதிரி புதன்கிழமை ஒரு தேர்வு, சனிக்கிழமை ஒரு தேர்வுன்னு வாரத்துல 3 நாட்கள் வந்து 3 தேர்வுகள் உங்களுக்கு தேர்வு நடைபெறும் நாள் வரைக்கும், அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி 6 வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, எக்ஸாம் சொல்லி இருக்கிறாங்க, அதாவது நியமன தேர்வு. ஸோ இந்த 6க்குள்ள நம்ம இந்த டாபிக்கை முடிச்சிருவோம். அனைத்து ஆசிரியர்களுமே அந்த டாபிக்கு பிராக்டிஸ் எடுத்துக்கோங்க. இதற்கான ஃபுல் ஸ்டடி மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம், ப்ரொவைட் பண்றோம். இந்த ஃபுல் ஸ்டடி மெட்டீரியல் ஆனது நம்மளுடைய மொபைல் ஆப்ஸ்ல ஸ்டடி மெட்டீரியல்ங்கிற போல்டர்ல அதனுடைய PDF வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்துருப்போம். ஆன்லைன்ல கொடுத்துருக்கனால நீங்க அதை மொபைல் ஆப்ஸ்லயே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும், ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு புக்கா கொரியர் அனுப்பணும்னு சொல்லும் பொழுது புக்கோட வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம், கொஸ்டின் பேங்க்கும் என்ன செய்யறோம் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். அந்த கொஸ்டின் பேங்க் புக்கு எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நினைச்சிடறோம், கொரியர் அனுப்புறோம். ஸோ அதற்கான அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 500 வரும். நீங்க என்ன செஞ்சுக்கலாம், வாங்கிக்கலாம். ஆக இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எல்லா எக்ஸாமுக்கும் இதுதான், புக்கு கொஸ்டின் பேங்க்கு வேணும்னா நீங்க தனியா பே பண்ணி வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்துரும். அதே மாதிரி இதனுடைய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாமே நம்ம ஸ்டடி மெட்டீரியல்ல நம்ம கொடுத்துருக்கோம், அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டா கூட போதும். தனியா வாங்கணுங்கிறது ஏதாவது இல்ல, எனக்கு தனியா நான் படிச்சுக்கிறேன்னா நீங்க குழுவை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம். குறிப்பாக இந்த டெஸ்ட் பேஜ் ஃப்ரீங்கிறதுனால நீங்களே வந்து பாத்தீங்கன்னா பேஜ் கோட் கொடுத்து இணையற மாதிரி தான் இருக்கும். சோ பேஜ் கோட் வந்து பாத்தீங்கன்னா KY அதே மாதிரி U2 சரிங்களா, U2. ஸோ இதுதான், எல்லாமே ஸ்மால் லெட்டர் தான், கேப்ஸ் இல்லாம. நீங்க பேஜஸ்ங்கிற பகுதியை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு பிளஸ் சிம்பிள் மார்க் இருக்கும் சரிங்களா. ஸோ அந்த பிளஸ் சிம்பிள் மார்க்கை கிளிக் பண்ணீங்கன்னா பேஜ் கோடு கேட்கும், KYU2 கொடுத்துட்டீங்கன்னா எனக்கு ரிக்வஸ்ட் வந்துடும், நான் ஃப்ரீயா இருக்கிற டயத்துல உங்களுக்கு ஓகே பண்ணிட்டேன்னா நீங்க நினைச்சிக்கலாம், அப்புறம் ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ அடுத்து தொடர்ச்சியா உங்களுக்கு எக்ஸாம் சின்ன சின்ன க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் PDF அதே மாதிரி இம்பார்ட்டன்ஸ் கின்ஸோட PDF எல்லாமே இந்த எக்ஸாம்ல நம்ம என்ன போறோம், டெஸ்ட் குரூப்லயே உங்களுக்கு கொடுத்துருவோம். ஆகவே ஆசிரியர்கள் எந்த ஒரு தேர்வாக இருந்தாலும் சரி, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு இங்க கொடுக்கக்கூடிய தகவலை நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க. மேலும் இதனை குறித்த சந்தேகங்களாக இருக்கட்டும், உங்களுடைய கருத்துக்களை நமது குழுவோடு இணைந்து இணைத்து குழுவிடம் தெரிவித்துக் கொள்ளுங்கள். இது போன்ற பயனுள்ள கல்வி தகவலை பெற்றிட சுபிக்குழுவை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே.